ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திலீப். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ரைடிங்காக ரைடிங் க்ளவுஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இதுதான் அது. இது என்ன ப்ராண்டு, என்ன டைப் ஆஃப் மெட்டீரியலு, இதோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது, இதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ளவுஸ் வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% வந்து ப்யூர் லெதரு, 50% வந்து பாலிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மெஸ்ஸு வந்து நிறையா கொடுத்துருக்கனால என்ன ஆகுனா வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ராயல் என்ஃபீல்டோட ஜெனியூன் ப்ராடக்ட்டு. ஷோரூமில் தான் அது வாங்கினேன். கோட் லெதரையும் பாலிஸ்டரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி செமி லெதர் க்ளவுஸாக அதை வந்து நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க வெதர் ப்ரொடெக்ஷன் மெட்டீரியல்னால எல்லா சூழ்நிலையிலையும் இது வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. பாலிஸ்டர் ஏர்மஸ் கொடுத்துருக்கிறதுனால இதை போட்டுக்கிட்டு நம்ம ஓட்டும்போது நல்ல ஒரு வென்டிலேஷன் கிடைக்குது. மணிக்கட்டுக்கிட்ட வி ஷேப்பில் ஒரு கட்டு கொடுத்து பாலிஸ்டர் துணி கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்ந்து வெல்க்ரோவும் கொடுத்துருக்கிறதுனால க்ளோஸ் மாட்டும்போது ஈஸியாக இருக்குது. மாட்டின பிறகு மணிக்கட்டுக்கிட்ட வந்து வெல்க்ரோ இருக்கிறதுனால டைட்டாக ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்குது. க்ளவுஸோட உள்பக்கம் ரிஸ்ட்டுக்கிட்ட வந்து, அதாவது மணிக்கட்டுக்கிட்ட பாலிஸ்டர் துணி கொடுத்துருக்காங்க. உள்ளங்கை பக்கம்லாம் வந்து லெதர் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு கிரிப்பாக இருக்குது. விரல் முட்டிக்கிட்ட எல்லாம் வந்து க்ளவுஸில் ஸ்ட்ரெச் பேனல் கொடுத்துருக்கிறதுனால மடக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. க்ளவுஸில் உள்ளங்கை பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசுவாடுன்ற ஒரு இயற்கையாக தயாரிக்கப்பட்ட லெதரை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப கிரிப்பாக இருக்குது. வண்டி ஓட்டும் போதும் சரி, ஆக்சிலேட்டர் திரும்பும் போதும் வழுக்கலை. இந்த க்ளவுஸில் இருக்க இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச் ஸ்க்ரீன் சென்சிட்டிவ் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளவுஸை கேட்டாமலே மொபைல் யூஸ் பண்ண முடியும். உள்ளங்கை பக்கம் நம்ம பாதுகாப்புக்காக 3mm ரப்பர் யூஎஃப்எம் கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே விழுவும்போது அதிர்வை தாங்கக்கூடியதாகவும் நம்ம உள்ளங்கை பாதுகாக்கக்கூடியதாகவும் இது இருக்கும். நக்கல் ப்ரொடெக்ஷன், நம்ம கை முட்டிக்கு எந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக செமி கார்பன் ஃபைபரில் ஒரு மோல்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கை முட்டியை பாதுகாக்கும். விரல் பாதுகாப்புக்காக ஃபோம் பேடு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெச்சிங் பேனல் கொடுத்துருக்கிறதுனால விரலெல்லாம் நம்ம ஈஸியாக மடக்க முடியும். சுண்டு விரல் பக்கத்தில் வைப்பர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை துடைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைடிங் க்ளவுஸை நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என்ன காரணத்துக்காக ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் லாங் ரைடு போகும்போது வண்டி வைப்ரேஷன்னாலையும் பள்ளத்தில் வர்றதுனாலையும் வைப்ரேஷன் கை வழியாக பாஸ் ஆகி ஷோல்டர் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ பனிக்காலம் ஆரம்பிச்சிச்சு, காலையும் நைட்டும் ரைடு போகும்போது என்ன ஆகுதுன்னா, பனி கையில் போகிறதுனால அந்த சில்னஸ் வந்து அப்படியே கையில் பாஸ் ஆகி கை மரத்து போய் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருது ரொம்ப. ரைடிங் க்ளவுஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு வைப்ரேஷன் பாதிக்கு மேலே குறைச்சிருச்சு, அதனால் வர வலியும் வந்து பாதிக்கு மேலே குறைஞ்சிருச்சு. பனினால் கை மரத்து போகிறதில்ல. எல்லா வெதர் கண்டிஷனுக்கும் இந்த க்ளவுஸ் வந்து செமையாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரைடு போயிட்டு மற்ற விஷயத்தெலாம் நம்ம பேசலாம். Hey, I got something, something to say. I'm just so sick of hearing everyone complain. I know it's tough and I know there's pain. But hitting bottom is the only way to change. லாங் ரைடு போகிறவங்க, ட்ரிப்பு போகிறவங்க, ரைடர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஹேண்ட் க்ளோஸுன்றது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கும். இதை ஒரு ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணுறோன்றதோட இது நம்முடைய பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணுறோன்றது தான் உண்மை. ஒரு விபத்தினால் வர்ற ஆபத்தை நம்ம ஹேண்ட் க்ளோஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது மூலமாக நம்ம ஓரளவுக்கு அந்த பாதிப்பை வந்து குறைக்க முடியும். ரைடிங் க்ளோஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விபத்து நடக்கும்போதோ அல்லது கீழே விழும்போதோ நம்ம முதல்ல கையை தான் கீழே ஊன பார்ப்போம்.
அப்படி ஊனும் போது என்னாகும் அப்படின்னா நம்ம மொத்த லோடுமே மொத்த வெயிட்டுமே வந்து அந்த ஒரு கையில் தான் போய் சேரும். அப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம கை காயம் போட்டுரும், அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ராக்சர் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. இதே நம்ம ஹேண்ட் க்ளோவ்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியும். உங்கள் ரைடிங் க்ளவுஸ் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு க்ரிப்பை கொடுக்கும், அதே சமயம் உங்கள் கையை எப்போதுமே கூலாக வச்சுக்கும், உங்கள் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வாங்கியிருக்கிற அந்த க்ளவுஸில் இருக்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் க்ளவுஸை ரிமூவ் பண்ணாமலே கேட்டாமலே வந்து மொபைல் யூஸ் பண்ணலாம், கால் அட்டன் பண்ணலாம், கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா டச் ஸ்க்ரீன் சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நிறைய மாடல்ஸு நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கலாம். அதே மாதிரி முடிஞ்சளவு வந்து ஷோரூமில் போய் டைரெக்டாக வாங்க, அப்போ தான் வந்து க்ளவுஸ் எல்லாம் வந்து போட்டு பார்த்து கைக்கு கரெக்டாக இருக்கா ஃபிட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்து வாங்க முடியும். அப்போ தான் வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும். ஆன்லைனில் வாங்குறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரில. ஸோ முடிஞ்சளவு வந்து ஷோரூமில் போய் டைரெக்டாக செக் பண்ணி வாங்க. மாடல் வந்து விண்ட்ஸ்டோமு. நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2400 ருபீஸ் நான் வாங்கினேன். இப்போ வந்து அரௌண்ட் 2600 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த க்ளவுஸ் வந்து என்னுடைய தேவைக்காக என் ரைடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.